எஸ் வில்லன் பார்த்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நவீன சமுதாயத்திலே ஆங்காங்கே குறிப்பாக நாம் வேலை பார்க்கின்ற அலுவலகங்களில் மற்றும் இடங்களில் அலுவலக அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன அலுவலக அரசியல் என்று நாம் நினைக்கலாம். நாம் வேலை பார்க்கின்ற அலுவலகங்களில் மற்ற இடங்களில் நம்மோடு உடன் பணியாற்றுபவர்களோடு நாம் நன்றாக இருப்போம். ஆனால் அவர்களை விட நான் ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நம்மிடையே எழும். அதற்காக நாம் பல தருணங்களிலே முயற்சித்தும் கொண்டு இருப்போம். இது ஒரு புறம் ஒரு பகுதியினர். அதே அலுவலகங்களில் நம்மோடு உடன் பணியாற்றுபவர்கள் நம்மை விட ஒரு உயர்ந்த பதவிக்கு ஆசைப்படுகிறார்கள் என்பதை அறிந்தால், அல்லது அவர்கள் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்துவிட்டால் அவர்கள் மீது பொறாமையும் கோபமும் வெறுப்பும் நம்மிடையே ஏற்படும். இது மற்றொரு பகுதியினர், மற்றொரு குழுவினர். இதைத்தான் அலுவலக அரசியல் என்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, புது காலத்தினுடைய 29வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை வழிபாடு நாம் ஒவ்வொருவரும் இந்த அலுவலக அரசியலிலிருந்து விடுபட்டு இயேசுவின் தேடலை நமதாக்கி கொள்ள அழைப்பு தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி மூன்று விதமான மனிதர்களை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த மூன்று விதமான மனிதர்களும் வெவ்வேறு தேடலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். முதலாவதாக யாக்கோப்பும் யோவானும். யாக்கோப்பும் யோவானும் பதவிக்கான தேடலை கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவிடம் சென்று, நீர் அரியணையில் அமர்கின்ற பொழுது ஒருவர் உம்முடைய வலப்புறமும் மற்றொருவர் உம்முடைய இடப்புறமும் அமர்வதற்கு எங்களுக்கு அருளும் என்று குறிப்பிடுகிறார்கள், கேட்கிறார். இது இவர்களுடைய பதவி ஆசையை நமக்கு காட்டுகின்றது. அதாவது பதவிக்கான தேடலை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பார்த்தவர்களே, இது வெறும் பதவிக்கான தேடலை மட்டும் சுட்டி காட்டவில்லை, மாறாக இவர்கள் இயேசுவோடு உடன் இருந்தாலும் இயேசுவை, அவருடைய பணியை, அவருடைய பணி வாழ்வை புரிந்து கொள்ளாத தன்மையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த யாக்கோபும் யோவானும் இயேசுவிடம் சென்று, நாங்கள் உம்மிடம் கேட்க போவதை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்பதை பார்க்கின்றோம். அதாவது இயேசு அவர்களின் சார்பாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நேரடியாக கேட்பதை நமக்கு காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இது இவர்களுடைய சுயநலத்தை, மற்ற சீடர்களை தவிர்த்து இவர்கள் மட்டும் ஒரு பெரிய பதவியில் வர வேண்டும் என்ற இவர்களுடைய சுயநலத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. அது மட்டுமல்லாது, இவர்கள்தான் மற்ற 10 சீடர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று இவர்களுடைய பெருமிதத்தை நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுகின்ற பொழுது கூட இயேசு அவர்களிடம் கேட்கின்றார், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் பங்கேற்கக்கூடிய அந்த துன்ப கிண்ணத்தில் உங்களால் பங்கேற்க முடியுமா என்று கேட்கின்ற பொழுது சற்றும் யோசிக்காமல் இயலும் என்று அவர்கள் பதில் கூறுகிறார்கள். இது எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த பதவிக்கான ஆசை அவர்களுடைய கண்களை மறைத்து, அவர்களுடைய சிந்திக்கும் திறனை மறைத்து இருக்கின்றது என்பது நமக்கு மிக தெளிவாக உணர்த்தப்படுகின்றது. இதே நிகழ்வு மத்தேயு நற்செய்தியிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதில் இவர்கள் இருவர் மட்டும் இயேசுவிடம் செல்லவில்லை, மாறாக இவர்களுடைய தாயான செபதேயுவின் மனைவியான சலோமியும் சென்று தன்னுடைய பிள்ளைகளுக்காக இயேசுவிடம் பணிந்து பேசுவதை பார்க்கின்றோம். சலோமி இயேசுவினுடைய தாயாம் அன்னை மரியாவினுடைய சகோதரியாகவும் கூறப்படுகின்றது. ஆக இயேசுவினுடைய நெருங்கிய ஒரு உறவை கொண்டு தங்களுடைய பதவி ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் பரிந்துரைக்க முயற்சிக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, செபதேயு இவர்களுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருக்கிறார். ஆக இந்த சீடர்கள் தங்களுடைய உறவு செல்வாக்கையும் பொருளாதார செல்வாக்கையும் பயன்படுத்தி தங்களுடைய ஆசையை, பதவி ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள பல வழிகளில் முயற்சிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவர்கள் பதவியை தேடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் அதிகாரமும் அந்தஸ்தும் வந்துவிட்டால் வாழ்வில் நிறைவை காணலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் இது இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. இன்றைக்கு பல வேளைகளில் நாம் இப்படிதான் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்ததை, குறிப்பாக நம்முடைய பதவி ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக
இவர்களைப் போல நாமும் ஆள் பலத்தையும் பொருள் பலத்தையும் பயன்படுத்துகின்றோம். பல தருணங்களிலே இந்த பதவி ஆசை நம்முடைய கண்ணை மறைத்துவிட்டு நாம் எதை செய்கின்றோம் என்பதை தெரியாமலே செய்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே இந்த பதவிக்காக பலரை கொலை செய்கிறார்கள், பலரை இழிவுபடுத்துகிறார்கள், பலருடைய வாழ்க்கையை அவர்கள் சீரழிக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். பார்த்தவர்களே, இந்த அலுவலக அரசியல் மிகவும் ஆபத்தானது என்பதை உணர்வோம். இன்றைய நற்செய்தியில் இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய குழுவினர் மனிதர்கள் இந்த இரண்டு சீடர்கள் அல்லாத மீதமுள்ள 10 பேர். இது எதிர்வினையான தேடலாக இருக்கிறது. அது என்ன எதிர்வினையான தேடல்? யாக்கோபும் யோவானும் இயேசுவிடம் சென்று தங்களுடைய கோரிக்கைகளை வைத்த போது மற்ற 10 சீடர்களும் அவர்களை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள், அவர்கள் மீது கோபம் கொள்கிறார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த கோபமும் பொறாமையும் வெறுப்பும் மனித வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற மற்றொரு எதிர்வினையான இயல்பாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நோக்கங்களை கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது மற்றவர்கள் செய்கின்ற இத்தகைய செயல் நம்முடைய தேடலை எதிர்வினையாக மாறி நம்மில் கோபமும் வெறுப்பும் பொறாமையும் உருவாக்கி விடுகின்றது. அன்பார்களே, இன்றைக்கு பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையும் நம்மோடு உடனிருப்பவர்கள், ஏன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளை வாழ்க்கையில் முன்னேறுகின்ற பொழுது, ஒரு உயர்ந்த பதவியிலே வருகின்ற பொழுது அவர்கள் மீது நாம் பொறாமை கொள்கின்றோம். நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை எதிர்வினையாக மாறுகின்றது. அவர்கள் மீது நாம் தேவையற்று பொறாமை கொண்டு கோபம் கொண்டு வெறுப்பை நேராகவோ எதிர்மறையாகவோ நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இத்தகைய ஒரு தேடல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த பொறாமையும் இந்த வெறுப்பும் கோபமும் இன்றைக்கு அலுவலக அரசியலாகவே இருக்கிறது. இன்றைக்கு மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய மனிதர் குழு என்று பார்க்கின்ற பொழுது அது இறைமை இந்த இயேசு கிறிஸ்தான். இது இயேசுவின் தேடலை நமக்கு காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய தேடல் இந்த அலுவலக அரசியலுக்கு மத்தியிலே வாழ்வின் வழியை நமக்கு காட்டுகின்றது. இயேசுவினுடைய இந்த தேடல் இன்றைய நற்செய்தியிலே 3 பண்புகளை கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இறை சித்தம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை இறைவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு செய்ய வேண்டும். யோவானும் யாக்கோப்பும் இயேசுவிடம் பதவிக்கான தேடலோடு கோரிக்கையை வைக்கின்ற பொழுது, மற்ற 10 சீடர்களும் அவர்கள் மீது கோபம் கொள்ளுகின்ற பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் என்ன நினைத்தாலும் இது யாருக்கு அருள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அவர்களுக்கே கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார். இது இயேசுவினுடைய தேடலாக மனமாக இருக்கின்றது. அதாவது இறை சித்தத்திற்கு பணிந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்வின் வழியாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். யாக்கோப்பும் யோவானும் தங்களுடைய வாழ்க்கையில் இறை சித்தத்தை நினைக்காமல் தங்களுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு, தங்களுடைய சுயநலத்திற்கு ஏற்றவாறு வாழ முயற்சித்தார்கள். இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகின்ற நாம், இயேசுவினுடைய தேடலிலே பங்கேற்க இருக்கின்ற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்தும் இறை சித்தத்திற்கு, இறைவனுடைய அந்த சித்தத்திற்கு ஏற்றவாறு நடக்க முயல முயற்சிப்போம். இரண்டாவதாக பணி வாழ்வு. இயேசுவினுடைய அந்த தேடலில் நாம் பார்க்கின்ற பண்பு பணி வாழ்வு. அதனால்தான் இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே குறிப்பிடுகின்றார், நீ பெரியவனாக இருக்க விரும்பினால் நீ கடைசியானவராக தொண்டராக இரு என்று, முதன்மையானவராக இருக்க விரும்பினால் பணியாளராக இரு என்று இயேசு குறிப்பிடுகின்றார். இது பணி வாழ்வுக்கான அழைப்பாக இருக்கின்றது. அதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலும் செய்தும் வாழ்ந்தும் காட்டினார். தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். ஆனால் சீடர்கள் மத்தியிலே தான் இயேசுவை போல ஒரு உயர்ந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் அவர்கள் பதவியை தேடினார். அதனால்தான் மற்றவர் பதவியை தேடுகின்ற பொழுது அவர்கள் மீது பொறாமை கொண்டு கோபம் கொள்கின்றன. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றோம் என்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நாமும் பணி வாழ்வுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். அதுவே இயேசுவின் தேடலாக இருக்கின்றது. மூன்றாவதாக தியாகம். இயேசு அந்த சீடர்களிடம் உடனடியாக கேட்கிறார், நான் பங்கேற்கக்கூடிய அந்த துன்ப கிண்ணத்தில் உங்களால் பங்கேற்க முடியுமா என்று கேட்கின்றார். அது மட்டுமல்லாது, மாடியிடமாக இந்த உலகத்திற்கு வந்தது துண்டாற்றுவதற்காக, பலருடைய மீட்புக்காக தன்னுடைய உயிரை தருவதற்காக வந்தார் என்று குறிப்பிடுகின்றார்.
இது இயேசுவினுடைய அந்த தியாக உணர்வை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இதே தியாகம் என்ற பண்புதான் இன்றைய முதல் வாசகத்திலும் எசையா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் திருவுளம் கொண்டார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த இறைவாக்கு இயேசுவில் நிறைவேறியதை நாம் பார்க்கின்றோம். இயேசு இந்த தியாகம் என்ற பண்பை தமதாக்கினார். ஆம், கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அந்த இரண்டு சீடர்களின் மனநிலையான அந்த பதவிக்கான தேடலையும், அந்த மற்ற 10 சீடர்களைப் போல பொறாமையையும் கோபத்தையும் கொண்டு எதிர்வினையான ஒரு தேடலையும் இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு இந்த அலுவலக அரசியலில் மூழ்கி கிடக்கின்றோம். இன்றைக்கு இதற்கு மாறாக நாம் இயேசுவின் தேடலுக்குள் நுழைப்போம். இறைச்சித்தம், பணிவாழ்வு மற்றும் தியாகம் என்னும் பண்புகளை நமதாக்கி இயேசுவின் தேடலில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். தொடர்ந்து கிறிஸ்துவின் வழியில் பயணிக்கின்ற உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பான்.